உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம். டிஎன்பிசியில் வந்து அனுவல் பிளானிங்லாம் வெளியிட்டாங்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து எந்த ஒரு பிளானிங் வெளியிடலை டிஆர்பியில் இருந்து அப்படிங்கிறத அந்த கேள்விகள் இருந்தது. இப்போ டிசம்பர் மாதம், ஸோ எதிர்பார்த்து காத்திருந்தது ஜனவரிக்கு முன்பே ஆனுவல் பிளானிங் வந்து இப்போ வெளியிட்டுட்டாங்க. ஸோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் தான். ஸோ அந்த விடயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போவோம். இப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஆனுவல் பிளானிங் 2023 வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 15,149 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேகன்சியானது சூழலுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 2023 நம்ம இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. தி நம்பர் ஆஃப் வேகன்சி 4000 வேகன்சி இருக்குது. இதோடய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2023 நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம சுட்டி காட்டியது தான், ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 2023 பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பியூஓ இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 23 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 2023 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதில் ஒரு 23. அடுத்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 2023 வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதற்கான வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6,553. இதில் தமிழுக்கு வந்து 6,304, தெலுங்குக்கு வந்து 133, கன்னடாவுக்கு 3, உருதுக்கு 113. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் வந்து மே 2023 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்ததை நம்ம பார்த்துருவோம். பிடி அசிஸ்டண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் 2023. ஸோ இதற்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 3,587. ஸோ இதற்கான எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 2023. ஸோ இந்த ரெண்டு விடயத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த தேர்வு யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இந்த தேர்வை எழுத முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இது தொடர்பான சில அனலைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பதிவில் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே 2023. வேகன்சி 493 வேகன்சி. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2023 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் 2023 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 97, எக்ஸாம் வந்து செப்டம்பர் 2023 அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ், ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 2023 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேகன்சி 129, எக்ஸாமினேஷன் அக்டோபர் 2023. அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், ஸோ பிஜிடிஆர்பி, இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 2023 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேகன்சி 267, எக்ஸாமினேஷன் நவம்பர் 2023. ஸோ இது தாங்க, இப்போ இந்த 8க்கு தான் வந்து எக்ஸாமினேஷன் அதோடைய வேகன்சி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோடு சேர்த்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, 2023 பேப்பர் 1, 2 அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 2023, அதற்கான எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஸ்டெட் எக்ஸாம் வந்து நடக்கும், அந்த டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் நியமன தேர்வு எழுத முடியும். சரிங்களா? ஸோ இதில் வேறு என்னென்னலாம் எதிர்பார்த்தது அப்படின்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கான ஏதாவது வேகன்சி சொல்லுவாங்க, எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அது தொடர்பான எந்த தகவலும் அல்ல.
ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன விடயத்துலேருந்து தான் இப்போ வந்து டைம் டேபிள் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து என்னென்னா வேக்கன்சி அப்படிங்கிற போது அது வந்து சில விடயங்களும் குறைவாக தான் இருக்குது, அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ பிஜிடிஆர்பி நம்ம பெருசாக வந்து இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஸோ எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் அது என்னங்கிறத அந்த நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இதை பற்றிய ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் பதிவு பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இங்கே நடந்திருக்குது, ஸோ எப்படியாக நம்ம வந்து அடுத்தடுத்த நகர்வு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் உறவுகளை. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு அது தொடர்பான ஒரு தெளிவுரை நம் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.